தமிழின் மிகச்சிறந்த 50 நாவல்கள் என்று நீங்கள் ஒரு பட்டியலிட்டால் கோப்பிடம் நாவல் அதற்கு அதில் கண்டிப்பாக இடம்பெறும். ஒரு கிராமத்திலே பாடம் சொல்லிக் கொடுக்க செல்லுகிற ஒரு ஆசிரியரின் வருகை என்பது இந்திய நாவல்களில் எல்லா மொழிகளிலுமே எழுதப்பட்ட ஒரு தொடக்க காலம். காரணம், கல்வியின் வழியாகத்தான் சுதந்திரத்தினுடைய பயன் என்பது ஒரு கிராமத்தை அடைகிறது. இந்த உண்மை இந்தியாவினுடைய எல்லா கிராமங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மை. அதனால் அந்த செய்தியை முன்வைத்து எல்லா மொழிகளிலும் அப்படிப்பட்ட நாவல்கள் வரத் தொடங்கின, வந்தன. அதிலே அந்த வகையிலே அந்த வரிசையிலே மிக முக்கியமான ஒரு நாவல் போக்கிடம். ஒரு ஓராசிரியர் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிய செய்த ஒரு இளைஞனினுடைய பார்வையின் வழியாக அந்த கிராமத்தையும் கிராமத்திலே நிலவுகின்ற ஒரு மறைமுகமான ஒரு சுரண்டல் அமைப்பையும் சாதி வேறுபாடுகளையும் ஆண் பெண் வித்தியாச முயற்சி வித்தியாச அடையாளங்களையும் அது முன்வைத்தபடி செல்லுகின்ற ஒரு ஆவணமாக அது விளங்கியது. அதன் வழியாகவே அந்த நாவலுக்கு மிகப்பெரிய கவனம் கிடைத்தது. கையெழுத்து பிரதியாகவே அந்த நாவலுக்கு இலக்கிய சிந்தனையின் விருது கிடைத்தது. மிக ஆழ்ந்த ஒரு ஆய்வு நோக்குடன் விரிவான ஒரு வாழ்க்கை பின்னணியிலே முன்வைத்து எழுதினார். காலவெளி என்கின்ற ஒரு நாவல் ஓவிய உலகத்தை சார்ந்தது. இன்றளவும் நவீன ஓவியங்களை பயில வருகின்ற ஓவியர்களுடைய அக மன போராட்டங்களை முன்வைத்து எழுதப்பட்ட முதல் நாவல் என்கிற அடையாளம் காலவெளி நாவலுக்கு உண்டு. அந்த வரிசையிலே தனித்தன்மை வாய்ந்த தன்னுடைய நாவல் களத்திலிருந்து வேறுபடாமல் அதே தனித்தன்மையுடன் இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய நிலநடுக்கோடு அமைந்திருக்கிறது. அவர் எழுதிய நாவல் வரிசையிலே நிலநடுக்கோடுக்கு மிகச்சிறந்த ஒரு இடம் உண்டு என்பது என்னுடைய கணிப்பு. மற்ற எல்லா நாவல்களையும் விட இந்த நாவலுக்கு விசேஷமான ஒரு கூடுதல் அழுத்தம் தருவதற்கு காரணம், இதிலே அவருடைய சொந்த அடையாளம் கூடுதலாக அமைந்திருக்கிறது. மற்ற நாவல்களிலும் அந்த அடையாளங்கள் உண்டு, ஆனால் அவற்றை விட ஒரு துளி அதிகமாக இந்த நாவலிலே இருப்பதால் அது ஆத்மார்த்தமான ஒரு படைப்பாக விளங்குகிறது என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாவலிலே ஒரு பெரிய சிறப்பான செய்தி என்ன என்றால், இந்த நாவல் முழுக்க மனிதர்களால் நிறைந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய அரங்கிலே முன்னும் பின்னுமாக நடந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு நூற்றுக்கணக்கான மனிதர்களினுடைய கூட்டத்தை நாம் வெகு தொலைவில் இருந்து ஒரு தொலைநோக்கி வழியாக கண்டால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இந்த நாவலை வாசிக்கும் பொழுது கிடைக்கும். அப்படி எண்ணிக்கையற்ற மனிதர்கள், ஆனால் இந்த எண்ணிக்கையற்ற மனிதர்களை அவர் ஒரு இதழியல் நோக்கின் வழியாகவோ அல்லது வேறு முன்வைக்கின்ற ஒரு திட்டத்தின் வழியாகவோ காட்டவில்லை. அவர்கள் அனைவருமே அவருடைய அன்பின் வழியாக அடைந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய மிக விசேஷமான ஒரு செய்தி என்ன என்றால், மனிதர்களை அன்பின் வழியாக அடைவது என்பதுதான்.
ஒரு பழைய கதை உண்டு. கப்பல் பயணங்கள் மிகவும் பிரபலமான ஒரு காலத்திலே ஒரு கப்பலிலே ஒரு கிராமத்திலிருந்து 3 பேர் பயணத்துக்காக கிளம்புவார்கள். 3 பேரும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நாடி அந்த கப்பலிலே பயணம் செய்வார்கள். அதிலே ஒருவன் ஓவியனாக இருப்பான். கப்பலிலே ஏறியவுடன் அவன் வானத்திலே மாறுகின்ற நிறங்களை எல்லாம், கடல் நீரிலே மாறுகின்ற நிறத்தின் அமைப்பை எல்லாம் அவன் ஓவியமாக தீட்டிக் கொண்டிருப்பான். சதா காலமும் காலையிலிருந்து மாலை வரை தன்னுடைய சுவடிகளிலே ஓவியங்களாக தீட்டி முடித்து வைத்திருப்பான். இன்னொருவன் உண்டு. அவன் இசைக்கலைஞன். தன்னுடைய கையிலே ஒரு குழல் வைத்திருப்பான். விடிந்ததும் அந்த மேல் தளத்திலே வந்து அன்று நிலவக்கூடிய மனநிலைக்கு தகுந்த மாதிரியான ராகத்தை அவன் இசைத்துக் கொண்டிருப்பான். 3வதாக ஒருவன் இருவான். அவன் அந்த கப்பலினுடைய 3 தளங்களில் மேலும் கீழுமாக நடந்து நடந்து அந்த தளத்திலே பயணம் செய்யக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் எந்த வேறுபாடும் பாராட்டாமல் பேசிக்கொண்டே இருப்பான். உரையாடலை வளர்ப்பான். உரையாடலை வளர்த்து அதன் வழியாக புதிய புதிய செய்திகளை அவர்களுக்கு இவன் தெரிவிப்பான். அவர்களிடமிருந்து இவன் பெற்றுக் கொள்ளுவான். ஏறத்தாழ 1 வார பயணத்திற்கு பிறகு அவர்கள் மறு கரையிலே இறங்குகிறார்கள். அந்த 3 நண்பர்களும் இறங்கிய பிறகு இந்த பயணத்தின் வழியாக அவர்கள் அடைந்ததை தமக்குள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நண்பர்களே, அந்த ஓவியன் தன்னுடைய பை நிறைய பல சுவடிகள் வைத்திருக்கிறான். அந்த சுவடி நிறைய அவன் கண்ட காட்சிகள் அதிலே பதிந்திருக்கின்றன. இசைக்கலைஞனுக்கோ இசையின் பலவிதமான ஒரு உச்சங்களை தொட்ட பரவச நிலை அவனுக்கு இருக்கிறது. 3வதாக இவன் எதையுமே தன்னுடைய கைவசமாக நிரூபணமாக காட்டுவதற்கு இல்லை. ஆனால் அவனுடைய நெஞ்சிலே 100 கணக்கான மனிதர்களுடைய நினைவுகள் அவனுடைய நெஞ்சிலே அடங்கியிருக்கிறது. அந்த பயணத்தினுடைய பயன் ஆக அவன் நினைப்பது அந்த நினைவுகளை மட்டும்தான். இந்த நினைவுகளே எனக்கு போதும் என்ற எண்ணத்தோடு அவன் தன்னுடைய அனுபவமாக சொல்லி முடிப்பான். விட்டல் ராவனுடைய வாழ்க்கையை, விட்டல் ராவனுடைய நாவலை நீங்கள் வாசிக்கும் போது அவருடைய ஒரு 40-50 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய ஒரு சுருக்கமாக இந்த நாவல் அமைந்திருக்கிறது. எண்ணற்ற மனிதர்கள், அவர் படிக்க தொடங்குகிற ஒரு ஒரு புள்ளியிலிருந்து, படிப்பு என்றால் ஒரு ஒரு வேலைக்கான ஒரு பயிற்சி பள்ளி, அந்த பயிற்சியை தொடங்குகிற இடத்திலிருந்து, பிறகு வேலைக்கு வருகிற இடத்திலிருந்து, பிறகு அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு அவர் செல்லுகிறார். அந்த இடத்திலே அவர் அடைகிற மனிதர்கள், அவர் வாழ தொடங்குகிற இடத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள், பிறகு வாடகைக்கு அவர் குடியிருக்கிற இடத்திலே வசிக்கக்கூடிய மனிதர்கள், வேலையிடத்திலே சந்திக்கக்கூடிய மனிதர்கள், இப்படி எண்ணற்ற மனிதர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரே ஒரு காட்சியிலே, ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அவன் சென்று சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு ஒரு ரிக்ஷா, ஒரு பேபி டாக்ஸி என்கிற ஒரு ஒரு வாகனம் அந்த காலத்தில் ஓடி இருக்கிறது. அந்த பேபி டாக்ஸியிலே செல்லக்கூடிய ஒரு ஒரு அவசியம் அவனுக்கு வருகிறது. அப்ப அதை விட்டு இன்னொரு ரிக்ஷாக்காரன் வருகிறான். அவன் அவரை ஏற்றி செல்லுகிறான். அந்த ஒரு காட்சியில மட்டும்தான் அந்த ரிக்ஷாக்காரன் வருகிறான். அந்த ரிக்ஷாக்காரருக்கும் அவருக்கும் நிகழக்கூடிய ஒரு உரையாடல் அந்த காட்சியிலே இடம்பெற்றிருக்கிறது. மிஞ்சி போனால் ஒரு 15 வரிகள் போலவுதான். அந்த 15 வரிகளே இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ஒரு தனிப்பட்ட நிறம், தனிப்பட்ட வாழ்க்கை,
தனிப்பட்ட ஒரு பாத்திர அமைப்பு, நீங்கள் அதை நாம் மறக்க முடியாது. அப்படி ஒரு மனிதரை அந்த இடத்திலே நாம் சந்தித்தோம் என்பதை நாம் மறக்க முடியாது. ஒரு ஒரு ஹோட்டல் நடக்கிறது. அந்த ஹோட்டலிலே ஜூக் பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகை, ஒரு காசு போட்டு நமக்கு தேவையான பாடலை